ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் யூடியூப் அல்சாஜிபாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நம்மளுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அல்சாஜிபாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ நம்ம புது புது விஷயங்களை பத்தி தெரிஞ்சு கொடுக்கும். இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என் கையில் இருக்கிற கினியா பிக் பத்தி தான் பார்க்க போறோம். இது பேர் வந்து கினியா பிக், அதாவது இது வந்து இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்றேன். இது வந்து கையில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு எலி, சரிங்களா? வால்லாம் இருக்காது, எலி மாதிரி வால் இருக்காது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளை, கருப்பு, சவளை இந்த மாதிரி கலரில், அதாவது பிளாக், ஒயிட்டு, ப்ரௌனு இந்த மாதிரி கலரில் வந்து இந்த கினியாபிக் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி தான். இது நம்ம பிள்ளைங்களுக்கு கையில் வச்சு நம்ம விளாட கூட கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கையில் வச்சு பழக்கிறது பொறுத்து இருக்கு. இது வந்து டேம்ப்டு ஆகிறது, இது என்ன கைக்கு பழக்கலை, டேம்ப்டு ஆகலை. ஸோ நம்ம இதுதான் இது வந்து பழக்கணும். ஸோ இது நல்லா ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மகிட்ட வந்து கினியாபிக் வந்து இப்போ லாக்டவுன் இதாக இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் நிறைய கேட்டிருந்ததுனால நம்ம கினியாபிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நான் ஃபுல்லாக காட்டுறேன், பாருங்கள். இதுக்கு தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து கினியாபிக், இது வந்து நம்ம இளம் பருவம், பட்டா சைஸ் நம்ம சொல்லுவோமே அந்த பருவத்தில் இருக்குது, சரிங்களா? இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண்டஸ் நாட்டை சார்ந்தது. இதோட பூர்வீக மார்ஜின் வந்து அதுதான். அதுக்கப்புறம் ஹைப்ரிட் பண்ணி ஒவ்வொரு நாடுகளுக்கு அதை அனுப்பப்பட்டு இப்போ நம்ம இந்தியாவிலேயுமே இது வந்து கிடைக்குது. இதை வந்து நம்ம முயல் மாதிரி சாதாரணமாக குண்டுகள் அடைச்சி வளர்க்கலாம். தனித்தன்மையாக வந்து வளர்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பழக்கினீங்கன்னா கையில் டேம்ப்டுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வந்து இது அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவங்களும் வந்து இதுகளை தனித்தன்மையாக இதை ஜோசியம் பார்க்குறதுக்கும் இதை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த கினியாபிக்கை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர் தான் வந்து கினியாபிக், ஆனால் இது வந்து ஒரு எலி வகையை சார்ந்தது. இது எலி மாதிரியே குட்டி போடக்கூடிய இதுவும் சேர்ந்தது. பெரும்பாலும் கடிக்கிறது இல்லை, இது வந்து ஆட்களை கடிக்கிறது இல்லை, துன்புறுத்துறது இல்லை, மித்த நம்ம சாதா எலிகள் மாதிரி வீட்டில் தொல்லப்படுத்துறது இல்லை. ஒரு செல்ல பிராணியாக வளர்க்குறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு பிராணி தான் வந்து இந்த கினியாபிக். வளர்க்குறதுக்கு நல்ல அழகாக, பார்க்குறதுக்கு நல்ல அம்சமாகவும் இருக்கும். ஸோ இதை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த வகையிலையுமே யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல அழகாக வீட்டை வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணியில் இதுவும் ஒன்று. ஸோ இது பொறுத்த மட்டும் இப்போ மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக இதை வளர்க்கறதுக்கான ஆர்வங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சின்ன பொருளாக இருக்குது, சின்ன பிராணியாக இருக்குது, வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். மெயின்டெனன்ஸும் பெருசாக கஷ்டப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கும் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் உங்கள் சரௌண்டிங்கில் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய இதில் எடுத்து கையில் பழக்கி டேம்ப்டாக கூட நீங்கள் வளர்க்கலாம். நம்ம கிளி புறா எல்லாம் வளர்க்குற மாதிரி இதையும் வந்து நம்ம கையில் எடுத்து தாராளமாக வளர்க்கலாம். எதுவுமே கிடைக்காது, நல்லா சாஃப்டாக மனிதர்களோட பழகக்கூடிய பிராணியில் இதுவும் ஒன்று. எங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்சாஜிபாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.